புதுவை சட்டப்பேரவையில் முதல்வர் நாராயணசாமி 4 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார். புதுவை சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கடந்த டிசம்பர் 14 நடைபெற்றது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுவை சட்டசபை மீண்டும் இன்று கூடுகிறது. காலை 11 மணிக்கு கூடும் சட்டசபையில் பயங்கரவாத தாக்குதலில் பலியான 40 ராணுவ வீரர்கள், முன்னாள் எம்எல்ஏ சீதா வேதநாயகம் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமி 4 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய உள்ளார்.